சிவதத்துவ சுவம் சேனல் ஆகும்போது ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும், ஜோதிஷம் உச்சர்களாக எழுத்துப்பூர்வமான ஜோதிட பதிவுகளை படித்து வரக்கூடிய நண்பர்களுக்கும், நேரிலேயோ தொலைபேசியிலேயோ வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்னப்பிற வழிகளிலோ தங்களுக்கான ஜாதகப்படனை முறையாக என்னிடம் பெற்றுக்கொண்ட நண்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கேந்திர ஸ்தானங்களான 1, 4, 7, 10 ஆகிய ஸ்தானங்களில் சனி பகவான் நல்லவிதமாக பலமாக அமைந்தால் அதனால் வரக்கூடிய சுபபலன்களை நாம் இந்த பதிவின் மூலம் பார்க்க இருக்கின்றோம். பதிவுக்கு செல்வதற்கு முன் கேந்திர ஸ்தானங்கள் இருக்கக்கூடிய சில சிறப்புகளை சின்ன குறிப்பாக பார்க்கலாம். ஜனன ஜாதகத்தில் ராசி சக்கரத்தில் லக்னம் 4, 7, 10 ஆகிய ஸ்தானங்கள் ஆகிய வீடுகள் கேந்திர வீடுகள் என்று அழைக்கப்படும். கேந்திர ஸ்தானங்கள் என்ற சொல்லுக்கு ஜோதிடத்தில் ராசி மண்டல சுற்றுவட்ட பாதையின் 4 முக்கிய மைய புள்ளிகள் என்று அர்த்தம். நம் வாழ்வில் முக்கியமான செல்வங்களை குறிக்கும் மைய புள்ளிகளே இந்த கேந்திர வீடுகள். அதாவது மனித வாழ்க்கையில் ஒருவருடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடியது 1வது வீடு லக்னம். இது பிரதான கேந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. சுகபோக வாழ்வை தீர்மானிக்கக்கூடிய 4வது ஸ்தானம் 4வது வீடு சதுர் கேந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இளர் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய 7வது வீடு சப்தம கேந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. தொழில் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய 10வது வீடு தசம கேந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 4 கேந்திரங்களும் மனித வாழ்க்கை என்ற மண்டபத்தை தாங்கக்கூடிய 4 தூண்களாக திகழ்கின்றன. இந்த 4 தூண்களின் 4 கேந்திரங்களில் சனி பகவான் நல்லவிதமாக பலமாக அமைந்தால் வரக்கூடிய சுவலங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக நூல்களில் எடுத்துக்கொண்டோம் என்றால் 10க்கு 6 நூலாவது சனி பகவான் ஒரு ஸ்தானங்களில் உட்கார்றதுக்கு சொல்லக்கூடிய பலன்கள் வந்து கொஞ்சம் அசுப பலன்களாக நிறையா இருக்கும். ஜாதகத்தை ஆய்வு செய்யாமல் பொது பலனாக புத்தகங்களில் சனி பகவானுடைய பலன்கள் போடும்போது அது கொஞ்சம் அசுப பலனாக அதிகம் இருக்கும். 10க்கு 6 புத்தகங்களே அது கூட அசுப பலன் இருக்கும். பழைய புத்தகங்கள் கூட அது மாதிரி இருக்கும். அதனால் படிப்பவர்களுக்கு வந்து ஒரு விதமான மனசு வந்து ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தும். அது எப்போதுமே இந்த சனி பகவான் ராகு பகவான் கேது பகவானுக்கெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள். பாபா கிரகங்கிறதுனால அப்படி பலன் பொது பலன்கிறதுனால அப்படி எழுதிருவாங்க. ஆனால் சனி பகவான் நல்ல விதமாக பலமாக ஒரு ஜாதகத்தில் சாதகமாக அமைஞ்சிட்டாங்கன்னா அவரை போல கொடுக்கவும் முடியாது என்பதும் அதே ஜோதிட நூல்கள்லையும் சொல்லப்படும். அப்போ சனி பகவான் நல்ல விதமாக பலமாக ஒரு ஜாதகத்தில் அமைஞ்சிட்டாங்கன்னா அது சனி பகவான் அந்த கேந்திர ஸ்தானங்களில் நல்ல விதமாக அமைஞ்சிட்டா அதுக்கு என்ன விதமான பலன்களை தருவார், நல்ல பலன்களை எப்படி தருவார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மூலம் பார்க்க போகிறோம். லக்னம் என்ற பிரதான கேந்திரத்தில் சனி பகவான் நல்ல விதமாக பலமாக அமைந்தால் அதனால் வரக்கூடிய பலன்கள் என்று பார்க்கும்போது, லக்னத்தில் சனி பகவான் நல்ல விதமாக பலமாக அந்த பிரதான கேந்திரத்தில் நல்ல விதமாக பலமாக சனி பகவான் அமைந்து விட்டார் என்றால் சலிக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய குணம் அவரிடம் இருக்கும். அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய திறன் இருக்கும், ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி இருக்கும். சுய கட்டுப்பாடு அதிகம் கொண்டவராக இருப்பார்கள். நன்றாக உழைக்கக்கூடிய தன்மை கொண்டவராக, நன்றாக உழைப்பதற்கான உடல் பலம் கொண்டவராக, ஆரோக்கியம் கொண்டவராக, தீர்க்காயில் கொண்டவராக இருப்பார்கள். அதாவது ஒரு காலிக் என்று சொல்வாங்க, தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கும். பொறுமையானவர் தன்னுடைய காலம் ஒரு வரைக்கும் பொறுமையாக இருந்து அந்த செயலை செய்வார். அதே போல திறமைக்கும் வேலைக்கும் உரிய அங்கீகாரம் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். தன்னுடைய திறமைக்கும் தன்னுடைய உழைப்புக்கும் மட்டும் இல்லாமல் மற்றவங்களுடைய திறமைக்கும் மற்றவங்களுடைய உழைப்புக்கும் கூட உரிய அங்கீகாரம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, மதிப்பாங்க. தொழிலில் நல்ல பெயர் எடுக்க முயற்சி பண்ணுவார்கள். பொறுப்புணர்வு இருக்கும். 10வது இடம் நன்றாக இருக்குமானால் சொந்தமாக தொழில் நிறுவனத்தை நடத்தும் யோகம் கூட அவர்களுக்கு ஏற்படலாம். நல்ல பணியாட்கள் வசதிகள் ஆகியவை கிடைக்கலாம். அதாவது 10வது இடம் 11வது இடம் நல்லா இருந்தால் சொந்தமாகவே தொழில் செய்யக்கூடிய யோகமும் அதில் பணியாட்கள் நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய யோகமும் கிடைக்கலாம். பொதுவாக பொழுதுபோக்கு மற்றும் சிற்றின்பங்களில் அதிக ஆர்வம் காட்ட மாட்டார்கள். எளிய அமைதியான வாழ்க்கையை வாழ விரும்புவார்கள். சமூக தொண்டு செய்யும் ஆர்வம் இருக்கலாம். தன்னை சுற்றி பலரையும் ஆதரிக்கும் பண்புகள் அவரிடம் இருக்கும். நன்றி விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பார்கள். நீதியை மதிப்பார்கள். சனி பகவான் சனீஸ்வரன் என்று பட்டம் பெற்றவர், நீதி தர்மத்தை மதிக்க வேண்டும் என்று அதற்கு தப்பு செஞ்சால் அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் தரக்கூடியவராக இருப்பார். அதனால் அவர் லக்னத்தில் உட்காந்து நல்ல விதமாக அமையும் போது இவரும் நீதி காப்பாற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. தவறு செஞ்சால் தண்டிக்கக்கூடிய தன்மையும் இவரிடம் இருக்கும். இருந்தாலும் அது வந்து ஒரு கனிவாக இருக்கும்.
குருவின் பார்வை பெற்றார். லக்ன வீட்டில் பிரதான கேந்திரத்தில் சனி பகவான் நல்லவிதமாக அமைந்து குரு பகவானுடைய பார்வையை பெற்றுவிட்டால் ஆன்மீக விஷயங்கள் நன்றாக ஒட்டும். ஆன்மீக விஷயத்தில் ஒரு ஈடுபாடுகள், ஆன்மீக வாழ்க்கை போன்ற விஷயங்கள் அமைவது, அதில் ஒரு கண்ணும் கருத்துமா அதுக்குண்டான பாதையிலையும் நல்ல விதமாக பயணிப்பது போன்ற விஷயங்கள்லாம் குரு பார்த்தா அல்ல பிரதான கேந்திரமான லக்ன வீட்டில் சனி பகவான் நல்ல விதமாக பலமாக அமைந்து குரு பார்த்தால் ஆன்மீக ஒட்டுதல் உண்டாகும். அடுத்ததாக சனி பகவான் நான்காம் வீட்டில் நல்ல விதமாக பலமாக ஒரு ஜாதகத்தில் அமைந்து விட்டார். அதனால் வரக்கூடிய சுபலங்கள் என்று பார்க்கும்போது குடும்பத்தாருடன் ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒரு அக்கறையும் அவங்க மேலாம் ஒரு அர்ப்பணிப்பும் உடையவராக இருப்பார்கள். அதாவது இவங்க நிலைமை என்னாச்சு, அவங்க என்ன நிலைமை என்னாச்சு, அவங்களுக்கு என்ன நம்ம உதவி செய்யலாம், அவங்களுடைய வாழ்க்கைக்கு நம்ம ஏதாவது நம்ம என்ன நம்மளால் முடிஞ்சது ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அவங்க குடும்பத்தினருடன் சுற்றத்தாருடன் ஒரு அக்கறை, ஒரு அவர்களுக்காக ஒரு அர்ப்பணிப்பு உடையவர்களாக இருப்பார்கள். பற்றாக்குறை மற்றும் எளிமையான வசதி குறைவான வீடுகளில் வசித்தல் போன்ற விஷயங்கள் எல்லாம் விரும்பக்கூடியவர்களாக இருப்பார். எளிமையான வீடுகளில் ரொம்ப அளவான வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய வீடுகளில் கூட ஒரு திருப்தியாக வாழக்கூடியவர்களாக இருப்பார். பழைய வீடுகளில் கூட வாழக்கூடியவர்களாக இருப்பார், ஆனால் அது திருப்தியாக வாழக்கூடியவர்களாக இருப்பார். தொழிற்சாலை தொழில் அமைப்புகளை போன்றவற்றை எல்லாம் சிறப்பாக செய்யக்கூடிய அமைப்பும், சிலருக்கு தொழிற்சாலையே வீடாகவும் வீடே தொழிற்சாலையாக பாக்கியம் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். அது வீட்டு பக்கத்திலே தொழில், தொழில் பக்கத்திலே வீடு, வீடே சிலர் தொழில், தொழிற்சாலையே சிலர் வீடு, இப்படி ஒரு சில யோகமும் சிலருக்கு இருக்கக்கூடியதை பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டோரமாக வந்து ஒரு பெரிய கடை வைத்திருந்திருப்பாங்க, அந்த கடைக்கு பின்னாடி அவங்க வீட்டை வாங்கியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு கடையும் பக்கமாயிருச்சு, வீடும் பக்கமாயிருச்சு. இப்படி போன்ற அமைப்புகள் கூட இந்த சனி பகவான் நான்காம் வீட்டில் பலமாக அமைஞ்சு நல்லவிதமாக இருந்தால் கிடைக்கும். பொறுப்புணர்வு மிக்கவர்களாக இருப்பார்கள். ஆன்மீக திருப்பணிகள் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். சமுதாயத்தில் உயர்நிலையை அடைவதற்குண்டான அந்த பொறுமையோடு உயர்நிலையை அடைவதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். வணிக தொழிற்கூடங்கள் கட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள், அல்லது வணிக தொழிற்கூடங்களில் நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, நல்ல ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. வாழ்வின் கடைசி காலங்களில் நல்ல மதிப்புடன் திகழ்வார்கள். நிலையான சொத்துக்கள் நிலங்கள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். தனது தொழில் பயிற்சியை திறமையை தொடர்ந்து வளர்த்து கொண்டே போகக்கூடியவர்களாக, அதை வளர்ப்பதற்குண்டான ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். பொதுவாக நான்காம் வீட்டில் சனி பகவான் பலமாக நல்லவிதமாக அமைந்தால் இந்த காலத்தில் படிச்சுட்டு எல்லா தொழிலும் செய்வாங்க. அதனால் படிப்பு வரக்கூடிய விஷயங்கள் வரும்போது தற்காலத்தில் பார்க்கும்போது சனி பகவான் நல்லவிதமாக பலமாக சதுர்கேந்திரத்தில் அமைந்தால் என்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், சிவில், மெட்டல், ஃபார்மிங், அதே போல் மினரல் மைனிங் அண்ட் மினரல்ஸ், இது போன்ற துறைகளில் பணி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்களாக சனி பகவான் நான்கில் பலமாக சாதகமாக அமைந்தவர்கள் இருப்பார். சனி பகவான் ஏழில் ஏழாம் வீட்டில் சப்தம கேந்திரத்தில் நல்லவிதமாக பலமாக அமைந்தால் அதனால் வரக்கூடிய பலன்கள் என்று பார்க்கும்போது ஏழாம் வீட்டில் சனி பகவான் பலமாக அமைந்துவிட்டால் தேவையான அல்லது சுயநலமான காரியங்களில் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வார்கள். அதாவது இந்த சமயத்தில் இது போன்ற தேவைகள் நமக்கு சரியாக பயன்படுத்திக்கணும், நமக்கு இந்த காரியத்தினால் நமக்கு ஒரு ஆதாயம் இருக்குது அப்படிங்கிற போது நல்ல பொறுப்புணர்வோடு அதில் நடந்து கொள்வார்கள். ஒரு விட்டு கொடுத்து மற்றவங்களோடு சேர்ந்து அதை பகிர்ந்து உழைச்சு அதில் தனக்கு உண்டான சுயநலமான காரியத்தை சாதிச்சுக்குவாங்க, அதே மாதிரி தேவையையும் பூர்த்தி பண்ணி கொடுப்பார்கள். ஏழாம் வீட்டில் சாதகமான நிலையில் சனி அமையும் போது பிறந்த ஊரை விட்டு தள்ளி தூரம் சென்று பொருளீட்டக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். நிலையான திருமண வாழ்க்கை மற்றும் மிதமான ஒரு திருமண வாழ்க்கையாக இருக்கும். அதேபோல் தேக ஆரோக்கியம் என்பதும் நல்ல மிதமான தேக ஆரோக்கியம் அவர்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணையும் நல்ல இவருடைய உழைப்பை இவருடைய சிறப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அறிந்தவர்களாக கிடைப்பார்கள். இவரது புகழ் இவரது ஊரிலும் மிக நல்ல நிலையில் இருந்தால் நாடு மாவட்ட அளவில் கூட இவருடைய புகழ் பரவும். அவருடைய செய்யக்கூடிய தொழிலில் அவருடைய வியாபாரத்தில் வெளிநாட்டு தொடர்புகள் வர்த்தகங்கள் சிலருக்கு அமையலாம்.
சனி பகவான் ஏழாம் வீட்டில் ஆட்சி உச்சம் பெற்று அமர்ந்தால் நல்ல ஊழியர்கள், பொறுப்புமிக்க பதவிகள், சிலருக்கு அரசியல் லாபங்கள் கிடைக்கலாம், பொது மரியாதை கிடைக்கும், கடின உழைப்பினால் உயர்ந்த இடத்திற்கு வருபவர்களாக இருப்பார்கள், நிலையான சொத்துக்களை சேர்ப்பார்கள், தீர்க்காயில் உள்ளவர்களாக இருப்பார்கள், தொழில் நிறுவனங்களில் தலைமை பொறுப்பை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏழாம் வீட்டில் அதாவது சப்தம கேந்திரத்தில் சனி பகவான் நல்ல விதமாக பலமாக அமையப்பெற்றவர்கள். சனி பகவானுக்குனே உரிய வீடு பத்தாம் வீடு, பத்தாம் வீடு அதாவது தசம கேந்திரம், அவருடைய கர்ம வீடு, அதாவது அந்த வீட்டுக்கு அவர் தான் அதிபதி. அப்படிப்பட்ட ஒரு சனி பகவான் பத்தாம் வீட்டில் ஒரு ஜாதகத்தில் அமர்ந்திருந்தாங்கன்னா, அதாவது தசம கேந்திரத்தில் அமர்ந்திருந்தாங்கன்னா, அது நல்ல விதமாக பலமாக சனி பகவான் அமர்ந்தார் என்றால் அந்த நபர்கள் உழைப்பையும் உழைப்பு சார்ந்த நபர்களையும் ஒருங்கிணைக்கும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதாவது சிறந்த அமைப்பாளர்கள், ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி இருக்கும், அதில் ஒரு ஒழுங்கு இருக்கும், ஒரு பன்ச்சுவாலிட்டி இருக்கும், தன்னைத்தான் வளர்த்து உயரம் படுத்தி கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். செல்வந்தராகவோ அல்லது சிறந்த உழைப்பாளியாகவோ தன்னைத்தானே வளர்த்து கொள்ளக்கூடிய பண்பு இருக்கும். பிரபலமானவராக, தைரியமானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கிராமத்தில் வாழ்பவர்களாக என்றால், அதாவது சனி பகவான் பத்தாம் வீட்டிலிருந்து நல்ல விதமாக பலமாக இருந்து அவர் கிராமத்தில் வாழக்கூடியவராக இருந்தார் என்றால் விவசாயம், பண்ணை போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவார். அந்த கிராமத்தில் ஒரு முக்கிய ஒரு மனிதராக, நிறைய பேருக்கு வந்து யோசனை கேட்கக்கூடிய மனிதர்களாக இருப்பார். நகரத்தில் வாழ்பவர்களாக இருந்தால் உலோகம், இயந்திரம், டிஸ்ட்ரிபியூஷன், நான் மேலே படிப்புக்கு சொன்ன நாலாம் வீட்டில் சனி பகவான் இருந்தால் சொல்லப்பட்ட அந்த துறைகள் எல்லாமே தொழில் சம்பந்தப்பட்ட ஆர்வமும் இந்த சனி பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் காட்டுவார்கள். அதே போல கல்வியை காட்டிலும் அனுபவத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பண விஷயத்தில் சிக்கனமானவர்களாக நடந்து கொள்வார்கள். தீர்க்காயில் உடையவர்களாக இருப்பார்கள். சட்டம் நீதி தெரிந்தவர்களாக, மற்றும் அது மட்டும் இல்லாமல் சட்டத்திட்டங்களை அடுத்தவருக்கு தெரிவிக்கக்கூடிய தன்மை பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். வெகு ஜனங்களுக்கு பிரியர்களாக இருப்பார்கள். அரசியல் பலம் கொண்டவர்களாக இருப்பார்கள். விசுவாசமான வேலைக்காரர் மற்றும் கச்சிதமான வேலைக்காரர்களாக இருப்பார்கள். சிறந்த தொழில் முனைவர்களாகவும் இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. நல்ல வக்கீல்கள் சில பேர் பத்தாம் வீட்டில் சனி பகவான் பலமாக இருக்கிறவங்க இருப்பாங்க. சிறப்பு தன்மை அதில் ஒன்று உண்டு. அதே போல் கடமை உணர்வு பெற்றவர்களாக இருப்பார்கள். பத்தாம் வீட்டில் சனி பகவான் அமையப்பெற்றவர்கள் குரு கேது உடன் தொடர்பு இருந்தால், அதாவது சனி பகவான் பத்தாம் வீட்டில் நல்லவிதமாக பலவிதமாக பலமாக அமைஞ்சு குரு பகவான் கேது பகவானுடைய தொடர்பும் அந்த சனி பகவானுக்கு ஏற்பட்டு விட்டது என்றால், புனித ஆறுகள், ஆலயங்களுக்கு செல்வது, அங்கு பணி செய்வது, அங்கு புனித நீராடுவது போன்ற பாக்கியங்கள் பெற்றவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கும். ஃபிலாசபி, தத்துவம் போன்றவற்றில் ஆர்வத்தை உண்டாக்கும். இது குரு பகவான் பத்தாம் வீட்டில் அதாவது தசம கேந்திரத்தில் நல்லவிதமாக பலமாக அமைந்தால் வரக்கூடிய பலனாகும். இந்த பதிவில் நான் முதலே சொன்னது போல சனி பகவானுக்கு அதிகமாக பொதுவாக நூல்களில் அசும் பலன் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் சனி பகவான் நல்லவிதமாக பலமாக ஒரு ஜாதகத்தில் அமைந்தால் அது இந்த 1, 4, 7, 10 ஆகிய முக்கியமான கேந்திர ஸ்தானங்களில் நல்லவிதமாக பலமாக அமைந்தால் அவர்களுக்கு வரக்கூடிய சோபலன்களில் சிலவற்றை நாம் பார்த்தோம். அது அந்த தனித்தனி ஜாதகத்தை பொறுத்து அதுக்கு தகுந்தாற் போல் அந்த சோபலன்கள் அவர்களுக்கு பலிக்கும். தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய என்பவர்களுக்கும், ஜோதிட சாஸ்திர ஞானம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.